வெல்கம் டு மல்லிகா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் சாம்பார். இது எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க. இந்த முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் மூணு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் வேக வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு அது நாலாக ஸ்லிட் பண்ணி அதை தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். தோரம்பருப்பு அதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் நாலு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பார் பொடி, தகுந்தளவு உப்பு, புளி கரைசல், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் தாளிப்பதற்கு பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ இந்த முருங்கைக்காயில் தண்ணியில் வந்து முக்கால் பாகம் வேக வச்சுருக்கோம். ஈவன் வெங்காயத்தை கூட ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கலைங்க. இதோட புளிக்கரைசல் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். புளியோடு சேர்த்து வேகிறப்ப கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே நான் வந்து வெந்தயத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் தினமுமே நம்ம வந்து துவரம்பருப்பு வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வேக வச்சிங்கன்னாக்க குழம்பு வந்து குழம்பாகட்டும் சாம்பாராகட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதே நேரம் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வெந்தயம் வந்து நம்மளுக்கு வந்து பலவிதமாக நம்ம உடம்பில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குதுங்க. முக்கியமாக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ இதுவும் வந்து வெந்தயம் வந்து சாலியபிள் ஃபைபர் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து தாளிப்புலேயும் போடலாம், அப்போதும் கூடுதல் சுவையாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து செந்தயம் போட்டும் போடாமையும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க, திறந்து பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒன்று ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேங்க. வேற ஒன்றும் இல்லை, பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறத போட்டிருக்கேன். இப்போ இதை தொட்டு பார்க்கலாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு, அப்படியே உடனே உடையுது. இப்போ இந்த மாதிரி குழம்புல புளியோடு சேர்த்து வேகிறப்ப அந்த புளி வந்து அதுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகும். பொதுவாக நான் உப்பு வந்து இதுக்கப்புறம் தான் சேர்க்கறது பழக்கம். இப்போ நம்ம எந்த அளவு பருப்பு, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இது வீட்டில் அரைச்சது அப்படிங்கிறப்ப காரம் அதிகம் இருக்காது, அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு தான் வந்து பருப்பு சேர்ப்பேன். ஒரு சில எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒன்றா வைப்பாங்க, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதாவது செய்கிற இன்க்ரீடியன்ஸ் ஒன்று தான், ஆனாலும் எந்த நேரம் எது போடுறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ இதை லேசாக மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக மேஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதோடு சேர்த்து நம்ம கரண்டியில் கலக்கிறப்பே அது நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ நம்ம இது எப்போவுமே பருப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு தண்ணி எந்த அளவு வேணுமோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கூட்டி வச்சிடணும். இந்த பருப்பை வேக வச்ச இதை வந்து கழுவிய பிறகு அதுவும் சேர்த்துடலாம். பொதுவாக எங்களவங்க வீடுகளில் வந்து கொஞ்சம் திக்காக தான் சாம்பார் வைப்போம், ரொம்ப டைல்யூட்டடாக வைக்க மாட்டோம். சவுத் சைடில் இருக்கிற மாதிரி அதே மாதிரியே நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அப்பப்போ ஒரு தடவை லேசாக கலந்து விடுங்க. ரொம்ப கலந்து விட்டால் கூட இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருந்தால் உடஞ்சிடும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நான் இங்கே தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த எண்ணெய் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்து தான் உளுத்தம்பருப்பு, நாலே நாலு வெந்தயம் கடைசியில், இதோட பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் இது தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு குழம்பினுடைய சாம்பாரினுடைய கூடுதல் சுவைக்கு. இந்த பெருங்காயம், கடுகு, இந்த கருவேப்பிலையினுடைய மணம்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இதில் சேர்த்துறேன்.
இந்த கொஞ்சம் கொத்தமல்லி தழை. உங்களுடைய விருப்பங்க கருவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை கீழ்ச்சி போட்டாக்கா அதோடு சேர்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டுலாம், எடுத்து போட மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி போடுறேன், இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாசனையாக இருக்கும். இதை இதில் இன்னொரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும். இது பாருங்கள், நான் இந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன் இல்லை, இதை இதோடு சேர்த்து நல்லா வேகிறப்போ அந்த நல்ல புளிப்பும் காரமும் எல்லாமே அதில் ஏறி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு கூடுதல் சுவையாக இருக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை குழம்புல போடுறப்பையும் அப்படியே நம்ம கலந்து சாப்பிட்லாம். அது பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து தனியாக வேக வைக்கிறோம். அடிக்கடி கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் குறைவான தண்ணியில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்புல போடலாம். இப்போது முருங்கைக்காய் சாம்பார் சுவையானது தயாராகிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார் இப்போ தயாராகிடுச்சிங்க. இதில் ஒரு சிலர் வந்து நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலையே வந்து முருங்கை மரம் இருந்ததுன்னா இதில் முருங்கைக்காயோட கொஞ்சம் முருங்கை இலை கொஞ்சம் உருவி போட்டுக்கோங்க. முருங்கை பூ இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரி வெந்தயம் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சுவை. வீட்டில் இருக்கிற மரத்தில் இருக்கிறப்போ இது எல்லாமே சேர்த்து செய்கிறப்போ கூடுதல் பெனிஃபிட்ஸ் என்ன. முருங்கைக்காயில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வைட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து, அது மட்டும் இல்லைங்க நிறைய மினரல்ஸ் இருக்குது. இப்போ உலக அளவில் இதுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்கு, முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு. இதையே வந்து பவுடர் ஃபார்மில் முருங்கை இலை பவுடரு, முருங்கை பூ பவுடரு, இந்த முருங்கை காயினுடைய சதைப்பற்ற வந்து பவுடராக்கி இந்த மாதிரி பலவிதமாக வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதை சூப்பில் எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. நம்ம வீட்லேயே நம்ம தோட்டத்திலே இருக்கிற இதனுடைய அருமை தெரிஞ்சுட்டு நம்ம இதை அடிக்கடி நம்ம சமையலில் யூஸ் பண்ணாக்க ரொம்ப நல்லதுங்க. இதோடு சேர்க்குற இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற சத்துக்களை வந்து நம்ம உடலுக்குள்ளே உறிஞ்சப்படுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நிறைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து கூடுதல் சுவை ரொம்ப முக்கியம், அதே நேரம் கூடுதல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காம்பினேஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கூடுதல் புரத சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து கல்குலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கலன்னா இந்த முருங்கைக்காய் வேக வைக்கிறப்பையும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டியாக கூட போட்டுக்கோங்க. சன்னா சுண்டலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதுவும் வந்து இன்னொரு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக குழம்புகளை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மல்லிகா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தினமும் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தினமும் இன்டிமேஷனில் வருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.